நாலு நிமிஷம் ரோஹிணியில் பார்த்தோம். நான், சாந்தனு, லோகேஷ்னா, அப்புறம் அனிருத் அண்ட் மாலவிகாலாம். கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம ரெகுலராக தளபதி படத்துக்கு போவோம், கத்துவோம், அது ரெகுலராக நடக்கும். பட் நம்ம நடிச்சிருக்க படம் கத்தும் போது அது ஒரு பெரிய ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் தான். அண்டு நான் இது வரைக்கும் நாலு மணி ஷோலாம் போனதில்லை. நானும் போனதில்லை, சாந்தனும் போனதில்லை, ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. இப்பயும் அதான் கேட்டுட்ருக்கேன் எனக்கு. இல்லை, படம் பார்த்துட்டு நான் இன்னும் பேசலை. ஐ மீன், இன்னி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் விஜயண்ணா வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படம் பார்த்துருக்காரு. பார்த்து லொக்கேஷனில் ஸ்பெசிஃபிக்காக சொன்னாரான், அவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், அவன் கரெக்டாக இருக்கான் அந்த கேரக்டருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாரான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்க. நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு போர்ஷன். ஏன்னா இது வரைக்கும் யாருமே என்னை வந்து பியர்ட்லெஸ் நான் யாரும் பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக இப்போ நான் ஷேவ் பண்ணிட்டு வந்தாலும் எனக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிருக்கும் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் குட்டி பவானி குட்டி பவானின்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு சேலாடிஸ் கேரக்டர் நம்ம பண்ணல, ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் பண்ணல, ஒரு விஜய் சேதுபதின்ற ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகணும்னா நம்ம ஏதாவது சின்னதாக ஏதோ பயங்கரமாக செஞ்சால் தான் ஆகும். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்டு எல்லா க்ரெடிட்ஸுமே வந்து லொக்கேஷனாவுக்கு தான் போய் சேரும். லொக்கேஷ் அண்டு கேமராமேன் சத்யாண்ணா அண்டு மியூசிக் டைரக்டர் அனிருத், அந்த டீம் இருக்கு இல்லைங்களா, ரத்னாண்ணா, பொன் சார் அண்ட் அஸ்டின் டைரக்டர், அது ஒரு பயங்கரமான ஒரு டீம், பயங்கர பாசிட்டிவான டீம். மண்ணை கூட அவனுக்கு சிலையாக்கி விட்ருவானுங்க, வேறு மாதிரி பண்ணி விட்ருவானுங்க. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அவனோட ஒர்க் பண்ணுறது. தளபதிக்கு எப்போவுமே நடக்கிறது தானே, அவர் எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அவர் ஃபேஸ் பண்ணி தான் இருப்பார். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து டெஸ்பரேட்டாக இருக்காங்க இன்னும் படம் பார்க்குறதுக்கு. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் நிறைய பேர் யாரும் ஷேரும் பண்ணல, நிறைய பேர் எனக்கு தான் அனுப்பிச்சாங்க, ப்ரோ இதை உடனே ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ண சொல்லுங்க. ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சாங்க ட்விட்டரில், இதை பிளாக் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நம்ம பசங்க ரொம்ப சின்சியராக, அவங்க ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்காங்க நம்ம சினிமாவுக்கு. ஸோ அதை பார்க்கவும் சந்தோஷமாக தான் இருக்கு. பெரிய ப்ரௌடு தான், எப்படி இருக்கு என்ன பிரதர், ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு நம்மளுக்கு ஒரு 15 வருஷம் ஆகுது இல்லை, ஒரு 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 15 வருஷம் ஒரு பெயின் இருக்குல்ல, அது இவங்கெல்லாம் பேசும்போது நமக்கு எல்லாமே மறந்து போகுது. அதுதான் நான் எப்போவுமே நான் சொல்லுவேன், சினிமான்றது வந்துட்டு உங்களுக்கு உடனே என்றைக்குமே கை கொடுக்காது, இட் இல் டேக் சம் டைம். ஒரு நாள் அது கை கொடுத்ததுன்னா அது ரொம்ப பெருசாக கொடுக்கும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி என் லைஃப்பில் நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். மேபி என்னையும் 10 பேர் பார்க்கும்போது தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா எனக்கு இந்த படம் பண்ணுறதுக்கு 15 வருஷம் ஆச்சு ஒரு பெரிய படம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், ஒரு ரைட் டைமுக்கு கண்டிப்பாக ஒரு லைஃப் கிடைக்கும், கிடைக்கும் போது யூட்டிலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். ஸோ இங்கே வந்து மாஸ்டருக்காக வந்திருந்தேன். அண்ட் எப்போவுமே ஃபேன் ஒன்லி ஆஃப் தளபதி சார். அண்ட் ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் விஜய் சேதுபதி இருக்கட்டும், அர்ஜுன் தாஸ், அண்ட் வெரி பிக் ஃபேன் ஆஃப் த டைரக்டர் ஆஃப்டர் கைதி. ஸோ ஒரு ரொம்ப நல்ல படம் இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் பொங்கலுக்கு ஒரு வெரி குட் செலிப்ரேஷன். ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் சில சீன்ஸ்லாம் இட் இஸ் லைக் இன்ஸ்பிரேஷன். ஸோ ரொம்ப நல்ல படம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர் அண்ட் ஹாப்பி பொங்கல். ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னு அது மாஸ்டர்னு சொல்லலாம். இது வந்து 3 ஹவர்ஸ் போனதே தெரியல, அவ்வளோ ஒரு விஜுவலாக அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக பாராட்டலாம். ஏன்னா டிரெக்டர் லோகேஷ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைலாக்ஸாக இருக்கட்டும், மனசில் நிற்கிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் அழகாக அமைச்சிருக்காரு. விஜய் சார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது அது நல்லாவே ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் ஒவ்வொரு சீன்லையும் தெரியுது. இது வந்து ட்ரூ செலிப்ரேஷன் தாங்க இந்த படம். எல்லோரும் வந்து சொல்லவே வேணாம், எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற முதல் படம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டர் வந்திருக்கோம். அண்ட் அதுவும் இளைய தளபதி படம். ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மாஸ்டருக்காக. அண்ட் ஐ திங்க் நாங்கள் மட்டும் இல்லை, மொத்த இண்டஸ்ட்ரி மொத்த ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஐ திங்க் கரெக்டான டைம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையிலேயே ஒரு கொண்டாட்டம், ஒரு செலிப்ரேஷன். ஆமாம், தளபதி வர ஒவ்வொரு ஃபேன் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நாங்கள் வந்து விசில் எடுத்து காய் தட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். லைக் ரியலி ரியலி வெரி லாங் டைம். அண்ட் ஐ திங்க் எல்லா தளபதி ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஆக்ஷன், காமெடி அண்ட் கதை. ஸோ லோகேஷ் கனகராஜ்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஃபார் சச் அ லவ்லி ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் விஜய் சேதுபதி அண்ட் கூல் டெவில் விஜய் சாரோடைய அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஐ திங்க் கிளைமேக்ஸ் வாஸ் அஸ்டவுண்டிங். ஸோ எல்லோரும் குடும்பத்தோடு தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். அண்ட் ஐ திங்க் த இண்டஸ்ட்ரி இஸ் கெட்டிங் பேக் ஆன் இட்ஸ் ஃபீட். ஸோ ரியலி ஹாப்பி அபவுட் தட். சீரியஸ்லி வாத்தி வேற லெவல் வந்திருக்காரு. ஸோ
thank you so much PVR Cinema to giving us such a beautiful opportunity and to see the movie. Vijay Dalapathi sir, I'm a very very big fan of you, and of course Master is just amazing and mind blowing. Ninga ellarum sikrama Master oda paarenga, and I wishing all the team all the very best. இதுக்கப்புறம் நிறைய படம் வருது, இதே மாதிரி ஹிட் ஆகணும் எல்லா படங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாய். ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ யா, ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் டே பார்த்தது. அண்ட் ஐ ஹோப் ஆல் தி மூவிஸ் ரிலீஸ் திஸ் இயர் இன் தியேட்டர்ஸ். ஸோ யா, தேங்க்யூ.